வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செவன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் டேர்ம் ஒன்கான லெசன். இந்த லெசனோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு, பார்ட் டூ வீடியோஸ் பார்க்கறதுக்கு டாப் ரைட் கார்னரில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் செவன்த் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும், ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செவன்த்து சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் செப்பரேட்டாக நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸாக செகண்ட் பார்ட்டில் நம்ம ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து சதயவர்மன் சுந்தர பாண்டியன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீகால் மாதிரி பார்த்தோம்னா, ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ் அப்படிங்கிறது வந்து சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையும் போது இந்த பாண்டிய மன்னர்களோட ஆட்சிங்கிறது வந்து அதிகமாகிட்டே போகுது, இவங்களோட டெரிட்டரி வந்து பெருக்கிட்டே போகிறாங்க, ஓகேங்களா? அதை பற்றி ஃபாரினரான மார்க்கபோலோ என்ன சொல்லியிருக்காரு, அந்த பாண்டிய டைனாஸ்டியை ரெண்டு தடவை வந்து விசிட் பண்ணியிருக்காரு, 1288லையும் 1293லையும் விசிட் பண்ணி பாண்டியர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க, அவங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள ட்ரேடிங் காமர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம சதயவர்மன் சுந்தர பாண்டியன்லேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியா அப்படிங்கிறது சதயவர்மன் சுந்தர பாண்டியன்லேருந்து தான் ஆரம்பிக்குது, ஷார்ட்டாக ஜதவர்மன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ சதயவர்மன் சுந்தர பாண்டியன் அண்ட் அலைஸ் ஜதவர்மன் அண்ட் இவனோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவனோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1951லேருந்து 1251லேருந்து 1268 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். இவரோட டைமில் தான் வந்து சோழ மன்னர்களானது வீக் ஆகிட்டே வருது. எப்படி நம்ம பார்த்துருக்கோம், ஆதி பாருங்கள் முன்னாடி பேராகிராஃப்லேயே ஆதி ராஜேந்திராவோட இந்த சோழ டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் மன்னர்கள் சோழ சாளுக்கிய மன்னர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களோட வீக்னஸ் வந்து பாண்டியர்களோட பாசிட்டிவாக மாறுது. இப்போ அதோட கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய சதயவர்மன் என்ன பண்ணுறாரு, சோழர்கள்கிட்டேருந்து சின்ன சின்ன ரூலர்ஸ்லாம் வெளியே வராங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் இவர் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னோட டெரிட்டரியை பெருசாக்க நினைக்கிறாரு. அப்படி பெருசாக்க முயற்சியில் கேரளா சைடில் வந்து சேர மன்னர்கள் இருந்தாங்க, அவங்கள வந்து இவருக்கு வரி கட்ட வச்சார். சேர ரூலர் அதாவது மலநாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேரலூர ரூலர் வந்து சதயவர்மனுக்கு, நீங்கள் வந்து பெரிய கிங், நான் உங்களுக்கு வந்து வரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வரி கட்ட வச்சார். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட டெரிட்டரியை தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார். அப் டு ஆந்திர பிரதேஷில் இருக்க நெல்லூர் வரைக்கும், ஸோ நார்த்து சைட்லன்னு பார்த்தோம்னா நெல்லூர் வரைக்குமே வந்து தன்னோட ஆட்சியை வந்து விரிவடைய வச்சார். அண்டு இவரோட கண்டெம்பரரி டைனாஸ்டியான ஹொய்சலா ஹொய்சலா டைனாஸ்டியும் இவருக்கு கீழே அடிபணிஞ்சு இருக்கும் அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போனால் மால்வா ரீஜியனை சேர்ந்த, ஸோ மால்வா ரீஜியனில் வந்து போஜ ரூலர்ஸ் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க, போஜ கிங் ஆண்டுட்டு இருந்தார். போஜ கிங்கான வீர சோமேஸ்வரா, வீர சோமேஸ்வரா கிட்ட ஜதவர்மன் என்ன பண்ணுறாரு, சண்டை கூப்பிட்றாரு. ஸோ சண்டை கூப்பிட்டு போஜ கிங்கை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு நம்ம ஜதவர்மன்.
ஸோ இவர் டிஃபீட் பண்ணதுனால தன்னோட ஆட்சி எந்த அளவுக்கு பெருகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணனூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டை நடக்குது. அண்டு இதன் விளைவாக நார்த் சைடில், ஸோ நார்த்தன் சைடில் காஞ்சிபுரம், கூடலூர் பகுதிகள், அண்ட் வெஸ்டர்ன் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்காட், சேலம் பகுதிகளெல்லாம் வந்து பாண்டிய மன்னர் வந்து ஆக்கிரமிக்கிறார். ஸோ இப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோழர்கள்கிட்டேருந்து நானே ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கிங்ஸ் வந்து வெளியே வந்தாங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாரையுமே வந்து இவர் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட டெரிட்டரியை ரொம்பவே பெருசாக்குறாரு. அண்ட் இவரோட காலத்தில், ஸோ சதயவர்மன் கூடவே இவர் நிறைய சாம்ராஜ்யங்களை வந்து கேப்சர் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கேப்சர் பண்ண இடத்துலலாம் வந்து ஒரு சீஃபை வந்து நிர்ணயிக்கிறார். அந்த மாதிரி இவருக்கு இணையாக ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு இவர் கேப்சர் பண்ண இடத்துலலாம் வந்து விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன் ரெண்டு பேருமே வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அண்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய மன்னர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா மரவர்மன் குலசேகரன். ஸோ பேராகிராஃப்லேயும் பார்த்தோம்னா அதுதான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நம்ம தியரியாக பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் நம்ம ஒரு சார்ட் மாதிரி, ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படியே நம்ம கதை மாதிரியே பார்த்துருக்கோம். ஸோ போஜா கிங் கிட்டேருந்து மால்வா ரீஜனை சேர்ந்த போஜா கிங் வீர சோமேஸ்வரர் கிட்டேருந்து சண்டைக்கு கூப்பிட்டு, அந்த சண்டை வார் அட் கண்ணனூர் அப்படிங்கிற பகுதியில் நடக்குது, டிஃபீட் பண்ணி என்னென்ன ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் ஸோ சுந்தரபாண்டியனுக்கு கூடவே வந்து ரெண்டு பேர், விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆஃப்டர் சுந்தரபாண்டியன் யார் வராங்கன்னு பார்த்தோம்னா மரவர்மன் குலசேகரன். ஸோ மரவர்மன் குலசேகரன், அண்ட் இவர் தான் வந்து 1279 ஏடியில் பாண்டிய சாரி சோழ டைனாஸ்டியே வந்து என்டையரா ஸ்வீப் அப் பண்ணார் இவர் தான். ஸோ பாண்டிய சோழ மன்னர்களில் கடைசி யாரு, ராஜேந்திர சோழா த்ரீ, அவரை டிஃபீட் பண்ண மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா மரவர்மன் குலசேகர பாண்டியன். அண்ட் இவர் சக்சஸ்ஃபுல்லாக அரௌண்ட் 40 இயர்ஸ், 40 இயர்ஸ் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிறைய போர்களை செஞ்சு மீட் பண்ணி அண்ட் நிறைய கிங்டம்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறாரு. அண்டு இவருக்கு அடுத்ததான் இவரோட மகன்கள் இரண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டியன் 4 அண்டு இன்னொரு மகனான சுந்தர பாண்டியன் 4. ஸோ இப்போ ரெண்டு மகன்கள் இருக்காங்க. அப்போ மரவர்மன் குலசேகரனுக்கு அடுத்ததாக யாராவது ஒருத்தர் ஆட்சியை பிடிக்கணும். யூஸ்ஃபுல்லாக வந்து எல்டஸ்ட் சன், யார் வந்து மூத்தவரோ அவருக்கு தான் வந்து ஆட்சியை கொடுப்பாங்க, அவனை தான் வந்து யுவராஜனாக அறிவிப்பாங்க. அந்த மாதிரி அந்த வகையில் சிறப்பான ஆட்சி செய்கிற வீரபாண்டியனுக்கு வந்து குலசேகரன் தன்னோட ஆட்சியை வந்து தனக்கு அப்புறம் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ சுந்தரபாண்டியனுக்கு கோபம் வருது. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, மரவர்மன் குலசேகரன் தன்னோட தந்தையவே வந்து கொன்னுடுறாரு. கொன்னுட்டு நான் தான் வந்து இந்த ஆட்சியை நான் பிடிப்பேன், நான் தான் வந்து அடுத்த ராஜா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பட் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சிவில் வார், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏற்படுற வாரை சிவில் வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிவில் வார் காரணமாக பல ஒரு கொஞ்சம் வருஷமாக இந்த சண்டைங்கிறது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி டைமில் இவங்களுக்கு கீழே இருந்த சேர மன்னர்கள், கொய்சலா மன்னர்கள், அப்புறம் மால்வா ரீஜன், சின்ன சின்ன ரீஜன்லாம் வந்து
இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அவங்களாம் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் விளைவாக ஃபைனலாக என்ன ஆகுது பார்த்தோம்னா, வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனை டிஃபீட் பண்ணிடுறாரு. அப்போ சுந்தரபாண்டியன் எங்கே போகிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக டெல்லி சுல்தானில் போகிறாரு. அப்போ டெல்லியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆண்டுட்டுருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. அவர் ஹெல்ப் கேட்ட உடனே அலாவுதீன் கிளிஜியானவர் மலிக் கஃபூர், தன்னோட படை தளபதியான மலிக் கஃபூரை வந்து சுந்தரபாண்டியனுக்கு கூட துணைக்கியாக அனுப்புகிறாரு. சண்டை போட்டு வீரபாண்டியனை டிஃபீட் பண்ணுறாங்க. அண்டு இந்த இன்சிடெண்ட் ஆனது 1314 நடக்குது. 1314 இது வந்து புக்கில் இல்லைங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் வந்து சதன் இந்தியா வரைக்கும் வந்துட்டாங்க. யாரால? சுந்தரபாண்டியன் ஃபோரால. ஏன்னா இவர் தான் வந்து ரூட் போட்டு கொடுத்து என் தம்பி மீன் வீரபாண்டியன்கிட்ட இருந்து ஆட்சியை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த டெல்லி சுல்தானில் ஆட்சி மாற மாற துக்ளக் டைனஸ்டி வரும். கில்ஜி டைனஸ்டிக்கு அப்புறம் துக்ளக் டைனஸ்டி வருது. துக்ளக்கும் காரங்களும் வந்து சதன் இந்தியா வரைக்கும் வந்து இவங்கள இன்வேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சதன் இந்தியா சைடில். ஸோ பாண்டிய சாம்ராஜ்யமே என்டையராக வந்து அழிஞ்சு போயிடுது, ஓகேங்களா. இதுதான் வந்து கடைசியாக இருந்த பெஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா மரவர்மன் குலசேகரன். அவங்க அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பசங்களுக்குமே ஏற்பட்ட சண்டையால் தான் வந்து பாண்டிய சாம்ராஜ்யமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க லேட்டர் பாண்டியாஸோட ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. இதன் காரணமாக தான் இன் மதுரை எ முஸ்லீம் ஸ்டேட் சபார்டினேட் டு தி டெல்லி சுல்தான் கேம் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட சண்டையால் என்ன ரிசல்ட் ஆனிச்சு, மதுரையில் ஒரு முஸ்லீம் சபார்டினேட் முஸ்லீம் சீஃபாக வந்து உட்கார ஆரம்பித்தார், ஓகேங்களா. அடுத்து லேட்டர் பாண்டியாஸில் அதாவது பாண்டிய ரூலர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, சொசைட்டிலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாலிட்டி அண்ட் சொசைட்டி அதை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் நிர்வாகம் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டியர்களோட கேபிட்டலாக இருந்தது மதுரை. பாண்டியர்களோட கேபிட்டலுங்கிறது வந்து மதுரை. இந்த மதுரையை அவங்க கூடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மதுரை பாப்புலர்லி வெனிரேட்டட். இந்த வெனிரேட்டட் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, கிரேட் ரெஸ்பெக்ட். ஸோ போற்றுவிக்கும் வகையில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும், போற்றப்பட்டது, ஓகேங்களா. மதுரை வந்து கூடல் அப்படிங்கிறதுக்கு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கூடலோட தலைவனா, ஸோ கிங், ஓகேங்களா, அவனை வந்து கூடல் கோன் இல்லைனா கூடல் நகர் காவலன், கூடல் நகர் காவலன். ஸோ மதுரையை கூடல்னு அழைத்தாங்க. அதோட தலைவனை வந்து கூடல் கோன், கூடல் நகர் காவலன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே வந்து மிலிட்ரி ஆகட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாங்க. அண்டு இவங்களோட பீரியடில் வந்து பிற நாடுகளுக்கூடையும் வந்து ட்ரேடிங்லாம் நடந்தது. அதுலேயும் குறிப்பாக அராபியர்கள் கூட, அராப் நாட்டுகளுக்கு கூட ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ஸ் வந்து கமர்ஷியல் பர்பஸாகவும் சரி இல்லை கல்ச்சுரல் பர்பஸாகவும் சரி குதிரைங்களை வந்து இம்போர்ட் பண்ணுறது அண்டு இவங்கக்கிட்ட இருக்க பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறையவே இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து கிடச்சிருக்கு. அண்டு மனுசாஸ்திரப்படி, ஸோ மனுசாஸ்திரப்படி கிங்கு தான் வந்து சீஃபாக இருந்தார். அண்டு கிங்குக்கு கீழே, ஸோ தலைவன் அப்படின்னு பார்த்தோம்னா கிங்கு, கிங்குக்கு கீழே வரக்கூடியங்க லோக்கல் சீஃப், லோக்கல் சீஃப். அண்ட் இந்த லோக்கல் சீஃப்க்கு கீழே, ஸோ எப்படி நம்ம வந்து சோழ டைனஸ்டியில் வந்து மன்னர் தனக்கு சொந்தமான நிலங்களை ஒவ்வொரு மக்களுக்கும், இப்போ பிராமின்கள் ஆகட்டும் இல்லை அவங்க ராயல் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் டெம்பிள்ஸ்க்கெலாம் வந்து ஒவ்வொரு பகுதிகளை வந்து பிரித்து கொடுக்கும்போது அந்த பகுதிகளுக்கு ஒரு நேம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கெலாம் வந்து இந்த மன்னன் நிலங்களை பிரித்து கொடுக்குறாரு.
ஸோ அந்த நிலமலம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மங்களம், மங்களம் ஆர் சதுர்வேதி மங்களம், மங்களம் இல்லைனா சதுர்வேதி மங்களம். அண்டு ஒரு சிலரும் வந்து பிராமின் தவிர யாரெல்லாம் வந்து சொந்தமான நிலம் வச்சுருக்காங்களோ, மெயினாக பார்த்தோம்னா ஒரு அஃபீஷியல்ஸ் இல்லைனா வந்து பெரிய செல்வந்தர்கள் தான் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுருந்தவங்கள, அதாவது லேண்டை அவங்களுக்கு கீழே சொந்தமாக வச்சுருந்தவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் வந்து லேண்டை சொந்தமாக வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து பூமி புத்திரர் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு வெள்ளலார், ஸோ நம்ம சோழர்களையும் பார்த்துருப்போம், வெள்ளலார்கள்கிட்ட மட்டும்தான் லேண்ட் இருக்கும், அவங்களுக்கு கீழே தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த வெள்ளலார் கீழே தான் வந்து நாட்டு மக்கள் அப்படின்னு வராங்க. இந்த நாட்டு மக்கள் வந்து வெள்ளலார், பூமி புத்திரர், எனி திங் அண்ட் பிராமின்ஸ் வச்சுருக்க நிலங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இரிகேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த இரிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன டேக்ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக இந்த சோழர்கள் டைனாஸ்டியில் எப்படிலாம் இருந்தோ அதே மாதிரி தான் பாண்டியர்கள் டைனாஸ்டிலையும் இருந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் இந்த நாட்டு மக்கள், ஸோ பூமி புத்திரர் வெள்ளலார் கீழே இந்த லோக்கல் பீப்புள்ஸ் பார்த்தோம்னா நாட்டு மக்கள், இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அசம்பிளி மாதிரி இருந்தது. ஸோ மக்களோட குறை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அசம்பிளி இருந்தது. அந்த அசம்பிளியோட நேம் சித்திரமேலி பெரிய நாட்டார், ஓகேங்களா? இந்த அசம்பிளியோட நேம் பார்த்தோம்னா சித்திரமேலி பெரிய நாட்டார். இதுதான் வந்து ஸ்டேட்டோட ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்தது. அடுத்து ராயல் அஃபீஷியல்ஸ், ஸோ யாரெல்லாம் வந்து அஃபீஷியல்ஸாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ராயல் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியவங்க வந்து பிரைம் மினிஸ்டர், ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டரை என்னன்னு சொல்கிறாங்க, உத்தர மந்திரி, உத்தர மந்திரி. அண்டு இவங்க பீரியடில் இருந்த முக்கியமான ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர், குலச்சிறியர், மரன் கரி, ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து மினிஸ்டர்ஸாக பாண்டிய சாம்ராஜ்யத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்டு இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும் இல்லைங்களா, ஒரு இடம், அந்த மாதிரி இந்த ராயல் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறதுக்கான இடம் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுட்டு மண்டபம், எழுட்டு மண்டபம். அண்டு இதில் முக்கியமான அஃபீஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாறன் இனியன், மாறன் இனியன், சட்டன் கணபதி, சட்டன் கணபதி, எண்ணத்தி சட்டன், டீரா டிரன், அண்டு மூர்த்தி இனியன். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன போஸ்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த அஃபீஷியல்ஸோட நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மாறன் இனியன், சட்டன் கணபதி, ஏனத்தி சட்டன், டீரா திறன், மூர்த்தி இனியன். இவங்களாமே வந்து பாண்டியர்கள் சபையில் ஒரு சீஃப் ராயல் அஃபீஷியல்ஸாக இருந்தவங்க, ஓகேங்களா? அண்டு இவங்களுக்கு கீழே, அதாவது இவங்களாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு. ஸோ இப்போ நம்ம மிலிட்ரி சைடு அப்படின்னு சொல்லி வந்தோம்னா மிலிட்ரி கமாண்டர்ஸ்லாம் என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிவேலன், பரந்தக்கன் பள்ளிவேலன், மாறன் அடித்தன், தென்னவன் தமிழ்வேல். ஸோ இவங்கெல்லாம் வந்து மிலிட்ரி கமாண்டர்ஸில் இருக்கக்கூடிய ராயல் அஃபீஷியல்ஸ். ஸோ ராயல் அஃபீஷியல்ஸ் நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அடுத்து பார்க்க போனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸில் பார்த்தோம்னா எப்படி சோழர்கள் டைமில் வந்து நாடு வந்து கிராமம் அப்படின்னு பிரிக்கிறாங்களோ இங்கேயும் அப்படி தான். இங்கே வந்து வெளநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெளநாடுவை ரெண்டாக பிரிக்கிறாங்க, நாடு குர்ரம்ஸ், ஓகேங்களா?
வளநாடு வந்து ரெண்டு பகுதியா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து நாடு குர்ரம், அண்ட் இந்த நாடோட ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நட்டர். நாடோட ஹெட் வந்து நட்டர். அண்டு இந்த இதுக்கு கீழே, ஸோ இது வந்து சப்டிவிஷன், ரெண்டு சப்டிவிஷன். இதுக்கு கீழெலாம் வந்து மங்களம், நகரம், ஊர், குடி அப்படின்னு சொல்லி சில சப்டிவிஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து சோழர்கள் ரிலேட்டடான, சோழர்களுக்கு எப்படி ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்களோ அங்கே எப்படி ஹையரிக்கல் ஆர்டர் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து அதிகமாக கிடச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டமான மன்னூர் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு பாண்டியர்களை பற்றின நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா சோழர்களோட லோக்கல் கவர்னன்ஸ் எப்படிலாம் இருந்ததோ, வில்லேஜ் அசம்பிளி சரி, வில்லேஜ் கமிட்டிஸ்லாம் சரி, எப்படிலாம் இருந்ததோ அதே மாதிரி தான் பாண்டியர்களும் வந்து இருந்தாங்க. போத் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடாகட்டும் இல்லை மிலிட்ரி சைடாகட்டும் எல்லாமே வந்து சேமாக தான் இருந்தது ரொம்ப. அடுத்து இரிகேஷன் பர்பஸ். ஸோ இரிகேஷன் பர்பஸில் பார்த்தோம்னா சோழர்களோட இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோடது காவிரி நதிக்கரையில் அமைஞ்சது செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இங்கே பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் வைகை, தாமிரபரணி ஆறுகளுக்கிட்ட இவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் ஆகட்டும் இரிகேஷன் பர்பஸ்க்கு டோட்டல் டிபெண்ட்டாக இருந்த நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வைகை, தாமிரபரணி, அண்ட் அங்கேருந்து நிறையா சேனல்ஸ். ஸோ நம்ம அங்கே வந்து வட்டி வாய்க்கால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அந்த மாதிரி வாய்க்கால்கள்லாம் நிறையா வந்து கட்டினாங்க. அதன் மூலிமா இவங்களோட இரிகேஷன் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த இரிகேஷன் பர்பஸ்க்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் சரி, இல்லை லோக்கல் சீஃப்ஸ் யாரெல்லாம் பொறுப்பாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து என்ன தேவையோ, நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு இவங்களோட டைம்லும் சரி, ட்ரேடிங் வந்து மற்ற நாடுகள் கூட இரிகேஷன் பர்பஸ் ரிலேட்டட் ஆகும். இங்கேருந்து என்ன அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் இங்கே நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ரிலீஜியன் சைடு அப்படின்னு வந்தோம்னா இந்த இரிகேஷனுக்கு சாரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மன்னூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து நமக்கு நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிது. இந்த ரிலீஜியன் சைடு அப்படின்னு வந்தோம்னா வேல்வி குடி காப்பர் பிளேட்ஸ். ஸோ இந்த வேல்வி குடி காப்பர் பிளேட்ஸ் மூலிமா நமக்கு என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அஸ்வமேத யாகா நடத்தியிருக்காங்க, ஹிரண்ய கர்ப்பா யாகா நடத்தியிருக்காங்க, வஜப்பேய யாகா, இந்த மாதிரி நிறைய பெரிய யாகம் இதெல்லாம். ஓகேங்களா, இந்த அஸ்வமேத யாகம் அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பா யாகம், வஜப்பேய யாகம் இவங்கெல்லாம் நடத்திருக்காங்க. அதே போல் இவங்களோட சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் சைவிசம், வைஷ்ணவிசம், ஸோ சைவம் வைஷ்ணவம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார எந்த ஒரு பார்ஷனாலிட்டியுமே மன்னர்கள் பார்த்ததில்லை. ஸோ ரெண்டு பேருமே மக்கள் தான், இவங்க எதை ஃபாலோ பண்ணாலும் அது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூராக தான் இருந்தது. ஓகேங்களா, அண்ட் இவங்களோட பீரியடில் இப்போ சைவசம் வைஷ்ணவத்தம் ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்ட நாயன்மார்களும் சரி ஆழ்வார்களும் சரி ரெண்டு குழுக்களை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. அது எல்லாமே வந்து நமக்கு வேள்விக்குடி காப்பர் பேஜ் இன்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டெம்பிள்ஸ். ஸோ கோயில்கள், கோயில்கள் பொறுத்த வரைக்கும் இவங்களோட சாம்ராஜ்யத்தப்ப ரொம்ப பேர் சொல்லும் வகையில் எந்த ஒரு கோயிலும் கட்டலை. மெயினாக பார்க்க போனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஓகேங்களா, மற்றபடி இவங்க அவங்களோட சாம்ராஜ்யத்தில் இருந்த கோயில்களை பராமரிக்கிறதுக்கும் பெரிய பெரிய கோபுரங்கள் மண்டபங்கள் கட்டுறதுக்கும் நிறைய ரெனோவேஷன் ஒர்க் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மெயின்டைனிங் பண்ணுறதுக்கு இதுக்காக மட்டுமே இந்த பாண்டியர்கள், மிடிவல் பாண்டியர்களாகட்டும் இல்லை லேட்டர் பாண்டியர்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலை தான் செஞ்சாங்களே தவிர, சோழர்கள் சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரகதீஸ்வர டெம்பிள் வந்து ரொம்ப பெருமை வாய்ந்ததாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இங்கே மீனாட்சி அம்மன் டெம்பிள், மற்றது எல்லாமே வந்து இவங்க நிறைய கோயில்களை வந்து பராமரிச்சிட்டு இருந்திருக்காங்க, எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் பராமரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு இவ்வளோ பண்ணணும், அதாவது இந்த
கடவுளுக்கு கடவுளுக்குள்ள பாகுபாடு எதுவுமே இல்லாமல் எல்லா கடவுளும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு சிவனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் அண்டு வேறு சில கடவுள்களான கொற்றவை, கணேஷா, சுப்பிரமணியர் இவங்க எல்லாரோட சிற்பங்களும் வந்து செதுக்கி ஏற்கனவே இருந்த கோயிலில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? அண்டு அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட டெம்பிள்ஸ் ரிலேட்டடான கான்ட்ரிபியூஷனை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம் அரேப் கூட ட்ரேடிங் பர்பஸ், குதிரை ட்ரேடிங்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குதிரைகளை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையாவே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் கல்ச்சுரல் பர்பஸ் அண்டு கமர்ஷியல் பர்பஸ் ரெண்டுக்குமே வந்து பாண்டியர்கள் அரேப் கிட்ட இருந்து நிறைய குதிரைகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பீரியடில் முக்கியமான நகரம் பார்த்தோம்னா கயல். அங்கே அரேபியர்களுக்காக ஒரு ஏஜென்சி மாதிரி, ஸோ இந்த ட்ரேடிங் பர்பஸ்க்கு ஒரு ஏஜென்சி மாதிரி தேவைப்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி அராப் சீஃப் வந்து ஒரு ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் பார்த்தோம்னா மலிக் உல் இஸ்லாம் ஜமல் உதீன். ஸோ இந்த ஏஜென்சி மூலயமா பாண்டிய மன்னர்கள் அராபியர்களுக்கிட்ட இருந்து எந்த ஒரு பொருட்கள் வாங்குறதும் விற்கிறதுமா இருந்திருக்காங்க. அண்ட் 14th and 13th centuries இந்த பீரியடில் வந்து முக்கியமாக நான் ஃபாரினர்ஸ் வந்து வர்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கப்போலோ அண்ட் வசஃப். ஸோ மார்க்கப்போலோ வந்து நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம், நிறையா பாண்டியர்களை வந்து எவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க, அவங்களோட மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அவரோட புக்கில் பாண்டிய மன்னர்கள் இதில் பீரியடில் சத்தியும் இருந்திருக்கு அண்டு மன்னர்கள்கிட்ட பாலிகாமி அப்படிங்கிறதும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிற கணக்கு. இந்த பாலிகாமி அண்ட் பாலிகாமி மக்கள் மத்தியில் இல்லை, கிங்கு கிட்ட தான் இருந்தது. அதாவது ஒருவன் பல பெண்களை திருமணம் செய்கிறது தான் இந்த பாலிகாமி அப்படிம்போம். அதுவே மோனோகாமிங்கிறது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது. அண்ட் அந்த பாலிகாமி கிங்கு கிட்ட தான் இருந்ததா வந்து மார்க்கப்போலோ வந்து தன்னோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஹார்ஸ்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை செட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட பீரியடில் ரொம்ப முக்கியமான துறைமுகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கயல்பட்டினம், இப்போ இருக்கக்கூடிய தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், இதுதான் வந்து முக்கியமான துறைமுகமாக இருந்தது. அதே மாதிரி இவங்களோட பீரியடில் கோல்டு காயின்ஸும் வந்து ட்ரேடிங்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த கோல்டு காயின்ஸை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காசு, கலஞ்சு, பொன். ஸோ இதெல்லாம் வந்து கோல்டுக்கான அந்த காலத்தில் இருந்த தமிழ் டேர்ம்ஸ், காசு, கலஞ்சு, பொன். அண்ட் அந்த டியூனோட பார்த்தோம்னா ஹார்ஸோட விலை சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குதிரைகளை நம்ம கயல் தலைநகர் துறைமுகம் மூலிமா நம்ம பாண்டிய மன்னர்கள் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 1400 குதிரை வகைகள் வந்து ஜமாலுதீன் ஓன்ஸ் ப்ரீடாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஏஜென்சி பார்த்தோம் இல்லைங்களா, மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்னு அவங்களோட ஓன் ப்ரீடாக இருந்திருக்கு. அதே மாதிரி குதிரையோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 220 dinar ஆஃப் ரெட் கோல்டு. ஓகேங்களா, 220 dinar ஆஃப் ரெட் கோல்டில் தான் இருந்திருக்கு ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஈச் ஹார்ஸ். ஸோ இவ்வளோதாங்க லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.